ஸ்நாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மஸ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், சூடான வெந்நீரில் மஸ்ரூம் போட்டு லெமன் உப்பு சேர்த்து கிளீன் பண்ணி எடுத்து இப்படி பொடிசா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இந்த மூணையும் வெறும் கடாயில வறுத்து எடுத்துருவோம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். மஸ்ரூம் மசாலா செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. எண்ணெய் சூடாயிட்டு அதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்ல ஆனியனை வந்து எவ்வளோ பொடிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசா கட் பண்ணி சேருங்க. ஆனியன் வதங்கும் போது ரெண்டு உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஆனியன் நல்லா கோல்டு கலரில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா கரையும்படி கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரியை தண்டியும் நல்லா வதக்குங்க. தக்காளி தேவையான உப்பு சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இதை நல்லா பொடி பண்ணிடலாம். இப்படி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான பொடியெலாம் சேர்க்கலாம். வத்தல் தூள் 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவில் பச்சை வாசனை போன உடனே மஸ்ரூம் வந்து சேர்த்துடலாம். மஸ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மஸ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. மஸ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி ஊத்து கரைச்சி மஸ்ரூம் கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிடுங்க. மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சிருக்க கருவேப்பிலை, பொடிசா அரிஞ்சு வச்சிருக்க மல்லித்தலை ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம ஊற்றின ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். அப்புறம் கரெக்டான ஸ்டேஜ் ஆகிக்கிற நம்ம இறக்கிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.